ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிசிஎஸ் என்கியூடி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்டான வீடியோ தான் இது. ஸோ நேஷ்னல் குவாலிஃபையர் டெஸ்ட் அப்படின்னா அந்த டெஸ்ட் எதுக்காக வந்து அட்டன் பண்ணணும், அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது, எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம், அதே மாதிரி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம பேசிக்கா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன டவுட் வந்து இந்த டிசிஎஸ் என்கியூடி ரிலேட்டடா வருமோ அந்த காமன் க்வெஸ்சன்ஸோட ஆன்சர்ஸையும் நான் வந்து சொல்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த டிசிஎஸ் என்கியூடி வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கற பாக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த டிசிஎஸ் என்கியூடி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் என்கியூடியோடைய ஸ்கோர் வச்சு உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த போர்ட்டல் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 68K டிசிஎஸ் என்கியூடி சர்டிஃபிகேட் கேண்டிடேட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து டாப் கார்ப்பரேட்ஸில் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆன்லைன் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், கோடிங் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரே ஒரு டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணி நீங்க ஒரு ஸ்கோர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை வச்சு நீங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து இங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம டிசிஎஸ்க்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸோட ஜாப் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிசிஎஸ் என்கியூடி ஸ்கோர் தான் வந்து வேணும். ஸோ அதனால நீங்க ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போறீங்க. ஆனா நீங்க அப்ளை பண்ண போற ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ அதனால நீங்க வந்து இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி நீங்க எல்லா கம்பெனிஸ்க்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். எல்லா கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கு. சோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 கம்பெனிஸ் கிட்டத்தட்ட வந்து வரும். சோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் நீங்க வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களால் வந்துட்டு ஈஸியாக உங்களுடைய ஜாப்ல வந்துட்டு போய் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் டிசிஎஸ் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குட் ஸ்கோர் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபெயில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோராக இருந்தால் போதும். ஸோ அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கார்ப்பரேட் ஜாப்ஸ்க்குமே நீங்கள் வந்து அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இப்போ யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசிஎஸ் என்கியூடி வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்சிஏ எம்எஸ்சி நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் அஸ்பிரேஷன் பண்டில் பேக்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம் வந்து நீங்கள் எடுத்தால் போதும். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் யூஜிபிஜி வந்து காமனாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் அஸ்பிரேஷனும் டிசிஎஸ் என்கியூடியோட இண்டிவிஜுவல் வேரியன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஇ பிடெக்னா அவங்களுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு, யூஜிபிஜி டிகிரி அப்படின்னா காமனா வந்து ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நீங்க வந்து காமர்ஸ் ரிலேட்டடா படிக்கிறீங்க இல்ல பிசினஸ் ரிலேட்டடா எம்பிஏ பிபிஏ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியலுக்கு தனியாக வந்து எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து அக்கௌண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனி கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஜி பிஜி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3rd இயர் ஃபைனல் இயரில் இருக்கிறவங்க அது இல்லாமல் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் வந்து நீங்கள் 2020 பாஸ் அவுட் ஆகி நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2022 பாஸ் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, நீங்களும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ 3rd இயர் படிச்சுட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு
டிகிரி நீங்க படிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷலைசேஷன் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஸ்பெஷலைசேஷன்ல இருந்தாலும் இந்த டெஸ்ட் வந்து எடுக்கலாம். நீங்க மெக்கானிக்கல் சிவில் எல்லாம் படிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் கூட நீங்க வந்து இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு நீங்க வந்து இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எந்த மாதிரி டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேண்டட்டரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய என்கியூடி காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து எல்லாருமே வந்து எடுக்கக்கூடிய டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை எடுத்தால் தான் மற்ற எந்த டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து டிசிஎஸ் என்கியூடி, இதுதான் வந்து ப்ரீ ரிக்வஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அப்போதான் வந்துட்டு நீங்கள் அடுத்த டெஸ்ட் எல்லாம் வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமேலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ரிலவெண்ட்டான இன்னொரு டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து தனியாக வந்து டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எம்பிஏ ரிலேட்டடாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக தான் ஒர்க் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு சம்பந்தப்பட்ட டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்னா, ஸோ நீங்க இந்த டெஸ்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து நீங்க ஜாப் சர்ச் பண்ண போறீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட டெஸ்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், பிக் டேட்டா இந்த மாதிரி வந்து அந்தந்த துறைகளுக்கு சம்பந்தப்பட்ட டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த என்கியூடியில் இருக்கக்கூடிய இந்த காக்னேட்டிவ் டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் மற்ற எந்த டெஸ்ட் இருந்தாலும் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா நீங்க எடுக்க வேண்டிய ஒரு டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட நீங்கள் டெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லாமே வந்து பெய்டு டெஸ்ட் தான். ஸோ இது வந்து ஃப்ரீயாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மேபி டைம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். பட் ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே வந்து பெய்டாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ரீ ஆக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் பேமெண்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் எடுக்கிறதுனால நீங்கள் மினிமம் வந்து 50 to 100 கம்பெனிஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 கம்பெனிஸ் கிட்டத்தட்ட வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க டிசிஎஸ் என்கியூடியோட. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 50 கம்பெனிஸ் பிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணா கூட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதுக்கு தகுந்த ஆப்டிடியூட் டெஸ்ட், கோடிங் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் பர்டிகுலராக படிச்சுட்டு நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒர்க் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19 lakh வரைக்கும் வந்து இது வரைக்கும் பிளேஸ் ஆனவங்கள பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 19 lakh. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் வந்து ஒரு 4 to 6 lakh வரைக்கும் மினிமம் ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் வந்து 68K பிளஸ் ஆஃபர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து ஜாப் அப்ளிகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 1 million மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு போர்ட்டல். ஸோ நீ உங்களுக்கு வந்து எந்த டெஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த காக்னேட்டிவ் டெஸ்ட் வந்து கம்பல்சரி எல்லோரும் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். சப்போஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியலனா நீங்கள் இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த கைட்லைன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ படிச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய டெஸ்ட் நேம் வந்து போட்டிருப்பாங்க, கெரியர் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பண்டில் பேக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ பண்டில் பேக்ஸ் கீழே நீங்கள் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பண்டில் பேக்ஸ் கீழே இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 999 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஜாப்க்கு தேவையான எல்லா டெஸ்ட்டுமே வந்து இதில் வந்துடுது. ஸோ இதே நீங்கள் வந்து தனியாக வந்து இந்த காக்னேட்டிவ் டெஸ்ட் மட்டும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 599 வருது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் தனியாக வந்து ப்ரோக்ராமிங் டெஸ்ட் வந்து எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ரெண்டு ப்ரைஸையும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 1000 மேலே வந்து போயிடும். ஸோ பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் பேக்கில் வந்துட்டு
கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு மூணு டெஸ்ட், காக்னேட்டிவ், சைக்கோமெட்ரிக், ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் சேர்த்து 999 கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மூணு டெஸ்ட்டு தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு பேக் மட்டும் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மூணு டெஸ்ட்டுமே கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் மினிமம் 1000 rupees வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், இந்த இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ பிஎஸ்சி, ஸோ ஐடி ஜாப் ரிலேட்டடாக வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேக். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம், எம்பிஏ, பிபிஏ, ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேக். ஸோ இந்த பேக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கைட்லைன்ஸில் போயிட்டு இதில் வந்து டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைட்டில் கீழே வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தால் தான் எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னா அப்படி வந்து கிடையாது. ஸோ ஒவ்வொரு கம்பெனி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து பேசிக்காக வந்துட்டு நீங்கள் காக்னேட் ஸ்கில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங்கே இருக்காது, வெறும் ஆப்டிடியூட், வெர்பல் ரீசனிங் மட்டும் தான் இருக்கும். சோ அந்த டெஸ்ட் மட்டும் கிளியர் பண்ணி நீங்க ஸ்கோர் வச்சிருந்தா கூட சில கம்பெனிஸ் வந்து உங்களை எடுத்துக்கிறதுக்கு வந்து ரெடியா தான் இருப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா கோடிங் டெஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் இப்ப நீங்க அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடா போறீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை பொறுத்து நீங்க அடிஷனலா ஃபியூச்சர்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகே, நீங்க இப்ப எந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 25th March தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 25th. உங்களுடைய டெஸ்ட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா April 10th உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஏப்ரலில் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிற டெஸ்ட்டுக்கு இப்போயே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு 3 months இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக டெஸ்ட் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய காமனான குவஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் குவஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், டிசிஎஸ் என்கியூடினா என்ன அப்படிங்கிறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஃபெயில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 marks இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 50 mark எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ கம்பெனிஸ் வந்து க்ரைட்டீரியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்கியூடி ஸ்கோர் வந்து மினிமம் 40% இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் 50 எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு எலிஜிபிள். ஸோ இதுதான் வந்து க்ரைட்டீரியா. ஸோ இதில் வந்து அந்த கம்பெனி வந்து எந்த கட் ஆஃப் வந்து வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து வேரி ஆகும். ஸோ எல்லா கம்பெனியும் வந்து 60-70 அந்த மாதிரி வைக்கவும் மாட்டாங்க, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் வைக்க மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 50-60 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500+ கம்பெனிஸ் வந்து கொலாபரேட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த 500 கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டடாகவும் இருப்பாங்க, எல்லா டொமைனுமே இருக்கும். அதில் உங்களுக்கு நீங்கள் பர்டிகுலராக என்ன டொமைனில் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து 2020 பாஸ்ட் அவுட்ஸும் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 6 months 1 year இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணக்கூடிய ஃப்ரெஷர்ஸோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 lakh per annumலேருந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணுங்கள், நிறைய இன்டர்வியூஸும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அதில் பெஸ்ட் பேக்கேஜ் வர்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு என்னென்ன வேரியண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 different வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ஐடி கெரியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பண்டல் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பர்டிகுலராக சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இதே நீங்கள் வந்து ஐடி ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்துட்டு டெவலப்பிங் ரிலேட்டடாக போக போகிறீங்கன்னா ஸோ இந்த ப்ரோக்ராமிங் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வந்து என்கியூடி டெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 times வந்து நடக்கும். ஸோ வந்து ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 4 தடவை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி செகண்ட் ஹாஃபில் கூட நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ் வந்து வந்து இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜான்வரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏப்ரலில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 மந்த்ஸ் கேப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ் ஆஃப் டெஸ்ட். ஓகே, நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லேருந்து கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ஹால் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருக்க டேட் அன்னைக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது வந்து ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் என்னென்ன க்ரெடென்ஷியல்ஸ் வேணும் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் வீட்லேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தேவையான லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 2 டேஸ்க்குள்ளே வந்து அந்த வரல அப்படின்னா உடனே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் மெயில் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் டைமுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த டைமிங்கில் எந்த டைமில் கரெக்டாக எந்த டேட்டில் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து எடுப்பீங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை ஃபார் கம்பெனிஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேல உங்களுடைய டிசிஎஸ் ஐடியும் இருக்கும், அதே மாதிரி டிசிஎஸ் என்கியூடி ஸ்கோரும் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரான்ச் தட் அக்னாலேஜ் டிசிஎஸ் என்கியூட்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஹோம் பேஜ்க்கு போகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கெரியர்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மற்ற கம்பெனிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு டிசிஎஸோடைய கெரியர் பேஜ் இருக்கு. ஸோ இந்த கெரியர் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நேமும் கொடுத்துட்டாங்க. இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர் என்ன ரோலுக்கு, ஸோ என்ன கம்பெனி நேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி நேமை நீங்கள் லிங்க்டின்ல போயிட்டு சர்ச் பண்ணலாம், கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கோரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர். ஸோ அது நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டைம்ஸ் வீ கேன் அட்டன் டெஸ்ட். ஓகே, நீங்கள் வந்து இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து நான் இப்போ எடுத்துட்டேன், இந்த டெஸ்ட் வந்துட்டு எனக்கு நல்ல ஸ்கோர் வரல, நான் வந்து ஒரு 60 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு 40 தான் வந்திருக்கு, ஸோ இன்னும் நான் வந்து திருப்பியும் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து அந்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், திருப்பியும் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மார்க்கு எத்தனை நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் டெஸ்ட் கிளியர் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கோர் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் 2024 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி ஸ்கோர் பண்ணி தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு மால் ப்ராக்டிஸ் ஏதாவது வந்து பண்ணிட்டீங்க, இல்லை வந்து இப்போ கேமரா வந்து டேர்ன் ஆன் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் வந்து நீங்கள் வீக்லேருந்து எழுதுனீங்கனாலும் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்லையும் கேமரா டேர்ன் ஆன் ஆயிருக்கும், உங்களோட இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து தெரிஞ்சு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் 1 இயருக்கு வந்து எந்த எக்ஸாம்ஸுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னு நெக்ஸ்ட்டு ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே உங்களுடைய மெயிலுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கம்யூனிகேஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த என்கியூடி ஸ்கோர் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி லொக்கேஷன் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்னை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்குது, புனே இருக்குது. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டீட்டெயில்டானது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை நவ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்குவயர்டு ஸ்கில்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் அவுட் இயர் வந்து 2022 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து கோல் வந்து இந்த கம்பெனியில் தான் நான் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அந்த கம்பெனிக்கு என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் அந்த எக்ஸாமை படித்து நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் பெய்ட் லைசன்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சப்போஸ் உங்களுடைய காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி வந்து டிசிஎஸ் அயானோட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு வந்து இப்போ 999 அப்படின்னா மேபி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு வந்து கம்மியாகும். ஸோ அதனால் உங்களுடைய காலேஜில் வந்துட்டு நீங்கள் கேட்டு பாருங்க. சப்போஸ் வந்து அவங்க பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைசன்ஸ் கோட் அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்ப அந்த லைசன்ஸ் கோடும் கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களோட ப்ரைஸ் எவ்வளோ எக்ஸாம்க்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்களோ அதில் கொஞ்சம் ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் வந்து இந்த போஸ்ட் பெய்டு லைசன்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு அஃபீஷியல் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ டிசிஎஸ் என்கியூடிக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் ஸ்கோர் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காக்னேட்டிவ் ஸ்கோருக்கு வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூணு செஷன், ஸோ செஷன் 1 வெர்பல், செஷன் 2 ரீசனிங், செஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல். ஸோ இந்த மூணு எபிலிட்டி டெஸ்ட் தான் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24 questions, 30 questions, 26 questions கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூணு செஷன் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த காக்னேட்டிவ் டெஸ்ட்டுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து எல்லாருமே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் எந்த இதில் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் கோடிங் டெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செஷன் 4 ப்ரோக்ராமிங் லாஜிக் இருக்கும், அது இல்லாமல் கோடிங் ஹேண்ட்ஸ் ஆன் 1, கோடிங் ஹேண்ட்ஸ் ஆன் 2. ஸோ ரெண்டு இதில் வந்து ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க, திருப்பியும் நடுவில் வந்து வேற ஒரு எக்ஸாம்க்கு வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் பே பண்ணுறப்ப வந்து கவனமாக பே பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டெஸ்ட் வேணுங்கிறத கிளியராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பே பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நியூமெரிக் படிக்கணும்னா என்னென்ன இருக்குது, அதே மாதிரி வெர்பலுக்கு, கோடிங், ரீசனிங், லாஜிக். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு புக் வாங்கி கூட நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து இவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதில் ரொம்ப ஒரு அட்வான்டேஜான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. நீங்கள் என்ன ஸ்கோர் வந்து எடுக்கிறீங்களோ அந்த ஸ்கோர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எல்லா க்வெஸ்சன்ஸையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிள் க்வெஸ்சன்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது பேக் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கும், மற்றதெல்லாம் பெய்டாக இருக்கும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த டாபிக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நீங்கள் டெஸ்ட் சாம்பிளுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கான சில வெப்சைட்ஸ் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபோருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மாக் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து டெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் நிறைய டெஸ்ட் வந்து
எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த ஃப்ரீ ஆன்லைன் மார்க் டெஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10 டெஸ்ட்க்கு மேல வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான போர்ட்டல்ஸ்ல நீங்க போயிட்டு டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க எந்த லெவல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க, இன்னும் எப்படி உங்களை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிற ஐடியாவே இல்லைன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க இந்த டெஸ்ட் ஒன்னு எடுத்து பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை நோங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இதில் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 டெஸ்ட் வந்து காமிப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த NQT இந்த டெஸ்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கிளியர் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்டிவேட் நோ அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் இருக்குது. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு டேரெக்டாக வந்து எனக்கு ஹோம் பேஜ் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த பேஜில் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் கேட்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் ஜூன் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்னா ஸோ ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கலாம். இன் சென்டர் அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷன் எந்த ஸ்டேட் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணால் எனக்கு சிட்டி பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிட்டிஸில் தான் என்னால் போயிட்டு அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து இங்கே டிக்ளரேஷன் இருக்குது. ஸோ இதையும் இது பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோவும் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துக்கக்கூடிய கேரக்டர்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே செக் மார்க் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மை கிளிக் பண்ணி இந்த கம்ப்ளீஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு பேமெண்ட்க்கு வந்து போகும். ஸோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மினிமம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்து செகண்டாக வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து இப்போ சில பேப்பர்ஸ் ஸோ வந்து PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2021-20 ஸோ அதில் நடந்திருக்கக்கூடிய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வித் சொல்யூஷன்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாடலுக்கு வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே PDF வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பிளாட்ஃபார்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்மோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த TCS NQT அட்டன் பண்ண போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட்.